வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா? ரோஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்க சூப்பராக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்குது பாருங்கள். நீங்கள் கண்டதெல்லாம் போட தேவையில்லை, சும்மா சாணி குப்பை மக்கி போன குப்பை இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு சும்மா போட்டு வச்சுட்டாலே சூப்பராக பூக்கும். கண்டதெல்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. வெங்காயத்தோல் முட்டைத்தோல் இதுகெல்லாம் போட்டால் நாத்தமாக நாரி செடியெல்லாம் பூச்சிதான் அரிக்கும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா கண்டதை போடாதீங்க. பாருங்கள் நாங்கள் சாணி குப்பை ஒன்று மட்டும்தான் மக்கி போன குப்பை மட்டும் போடுவோம். தேவைண்டா டிஏபி உரம் ரெண்டு அது மட்டும் போட்டு விடுங்க, செடி சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வருதுண்டு. சும்மா 5 லிட்டர் கவரில் தான் போட்டு வச்சுருக்கோம், பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுண்டு. தேவையில்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு கண்ட மருந்தை போட்டு செடியை வேஸ்ட்டாக ஆசையாக வாங்கி வளர்த்து குழந்த மாதிரி வளர்க்குறீங்க, வளர்த்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. செடியெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். வெங்காயத்தோல் போடுறேன், முட்டைத்தோல் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்லாம் போடவே தேவையில்லை. சும்மா சாணி குப்பை செம்மண் மணல் மூணும் கலந்து அப்படியே நட்டு விட்டிங்கன்னா சூப்பராக அது வாட்டு பூத்துக்கிட்டே இருக்கும். அது பூ கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்ட்டு தெரிஞ்சால் சும்மா ஒரு 2 டன் டிஏபி மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போட தேவையே இல்லை. போட்டு விட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைண்டா இப்படி நீங்கள் சொல்லி நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். செடி சூப்பராக இருக்கும் பாருங்கள், கண்டதெல்லாம் போடாதீங்க. ஏதாவது பேச தெரியாமல் தேவையில்லாமல் அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லி வேஸ்ட்டாக போட்டு நீங்கள் ஆசையாக வாங்கி வச்ச செடியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட போகிறாங்க. சொல்லுவார் பேச்சை கேட்டு தேவையில்லாமல் நீங்கள் குழந்த மாதிரி வளர்க்குற செடியை வேஸ்ட் பண்ணிவிடாதீங்க. பாருங்கள் செடியெல்லாம் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வேறு எதையுமே போடுறதில்ல, செம்மண் மணல் சாணி குப்பை இது மட்டும் போட்டு வச்சு விட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்கள். செடியெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் பிங்க் கலர்.